அர்த்தம் கேட்டுச்சு சார். நான் என்ன செவடா கேக்குதுரா சார்? மணி பத்தாவ போகுது சார். அதுக்கு என்னடா இப்போ? அதுக்கு என்னவா? எனக்கு ஒண்ணு இல்ல. இப்ப என்ன சொல்ல வர? அப்படி கேளுங்க சார். மானவ வந்து வாத்தியாருக்கு புத்தி சொல்றான்னு தப்பா எடுத்துக்க கூடாது. சரி சொல்லி தோல. இந்த மாதிரி கெட்டான சூழ்நிலையெல்லாம் பிரஸ்டாஜி பார்க்க கூடாது சார். சொல்றா சார், செத்து போன அக்காவுக்கு பிடிச்சமான உரிமைதான் சார். அந்த அக்கா நேரம் இங்க வந்து கையை கால நீட்டுன்னு அக்கடான்னு படுத்திருக்கோம், பிடிஞ்சதும் ஏந்து போயிடும். நாம என்னடா பண்றது சார்? நாம தப்பிட்டு ஒரே வழி இங்க இருந்து ஓடுறதுதான். அதை தேர அழியல. வாங்க சார் போலாம். முக்காடு போட்டுட்டு என்ன பண்றா? ஐயோ பேய் பேய் சார். சார் நான் பேய் இல்ல, ஹெட் மாஸ்டர் பொண்ணு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பட்டு சொன்னா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் நம்ப மாட்டேன். இதே மூஞ்ச ராத்திரி நான் பார்த்தேன், நீ பேய்தான். கந்த சஷ்டி கவசம் படிச்சு நீ மரியாதை போயிரு. யோ நான் தான் பேய் இல்லன்னு சொல்றேன்ல. நான் நம்ப மாட்டேன். நம்பினா நம்ப நம்பாடிப்போம். அப்ப கால காட்டு. ஒத்த கால் தான் தெரியுது. ஒத்த கால் பிசாச நீ. ஐயோ எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ஆனா ராத்திரி நான் பார்த்த பேய் மூஞ்சும் உன் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்க. நீ எதுக்கு அழுற? நீங்க பார்த்து பேய் வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா தான். அவ காலேஜ்ல படிக்கும் போது யாரையோ லவ் பண்ணாலும் அத எங்க அப்பா ஒத்துக்கல. அதனால இதே ரூம்ல மேல தாவணில தூக்கு போட்டு தொங்கிட்டா. உக்கா பேரு? எங்க அக்கா பேரு, எங்க அக்கா பேரு விமலா, என் பேரு கமலா. விமலாவா? ஏன் சார் எங்க அக்கா பேரு கேட்டது? உங்க முகம் வேர்த்து போச்சு. ஆவி பிடிச்சா முகம் இருக்கா? வேற எது இருக்கா? நான் வரேன் சார். அதே கொலுசு சத்தம், இதுதான் ஆவி. அப்பாப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. கேளுங்கப்பா. சொல்லுமா. ஐயோ இதுல வம்பா போச்சு. என்ன அப்பாப்பா? மேல் வீட்டுல வாத்தியார் இருக்காருல்ல, வாத்தியாரு. அவரு பாக்கலான்னு நான் மாடிக்கு போனேன். அவரு என்னதான் பேயின்னு நினைச்சு பயந்து கதவு சாத்தி கண்ணு சேஷ்டி என்னமாது. அதனால நானும் பசங்களும் சேர்ந்து அந்த பயந்தாங்கோலி வாத்தியார பயமுறுத்துறதுக்காக ஒரு பேய் இருக்குதா சொல்லி பேய் கதை எடுத்து விட்டோம். அவரும் அது நம்பி பயந்து போயிட்டு இருப்பா. என்னமாது, இன்னும் சின்ன பிள்ளையவே இருக்கே. இந்த மாதிரி அவரு என்ன மாதிரி ஒரு வாத்தியார் தானே, இனிமே அவட்டா அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது. புரிஞ்சுதா? நல்ல பிள்ளை நடந்துக்கணுமா? என்னமா அப்படி இல்ல. மாதவியின் பேரை வச்சுக்கிட்டு விமலா கமலான்னு என்கிட்ட கதை விடுற.